கருவுற்றலுக்கான அறிகுறிகள் இதை தான் பார்க்க போறோம். எல்லா பெண்களுக்கும் ஒரு விதமான டவுட்ஸ் வரும். நான் பிரெக்னண்டா இருக்கேன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா ஒரு பீரியட் சைக்கிள்ல டே 13 அல்லது டே 14ல வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகும். எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து ஒரு லைட் பிரஸ்ட் டெண்டர்னஸ், அதாவது மார்பகங்கள்ல ஒரு லைட் வலி, லைட் டெண்டர்னஸ், அதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இம்ப்ளான்டேஷன் பிளீட், அதாவது ஒரு லைட் ஸ்பாட்டிங், லைட்டா பிளீடிங் ஆகிறது, அதையும் நிறைய பேர் கருவுற்றிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பசியின்மை, அதாவது பசியே எடுக்காது, சரியா சாப்பிட பிடிக்காது, ஒரு மாதிரி ஒரு லைட்டா கொமட்ற சென்சேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்தபடியாக ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா, முதல் முதல்ல வந்து வாந்தி வரா மாதிரி இருக்கும், சடனா வாந்தி வரா மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வாந்தி இல்லாமையும் பிரெக்னன்சி இருக்கக்கூடும், பட் சடனா வந்து பசி எடுக்க மாட்டேங்குது, லைட்டா ஒரு மயக்கம் வருது, வாந்தி சடனா வருது அப்படின்னா பிரெக்னன்சியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சிம்டம் என்னன்னா, உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும், அதாவது இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன். இந்த மாதிரி ஃபீலிங் எதனால வருதுன்னா, கர்ப்பப்பை விரியும் போது அது முன்னாடி இருக்க அந்த பிளாடரை போய் ப்ரெஸ் பண்ணும். இதன் காரணம்னால உங்களுக்கு ஒரு அடிக்கடி யூரின் போற அந்த சென்சேஷன் வரலாம். நெக்ஸ்ட் சிம்டம் என்னன்னா, முக்கியமான சிம்டம், உங்க சைக்கிள் டேல இருந்து டிலே ஆகலாம், பீரியட்ஸ் டேட்டு டிலே ஆகலாம், ஒரு 1 வீக் வரைக்கும் டிலே ஆகலாம். அப்ப பிரெக்னன்சியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் வந்து எப்படி பண்றது அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல வந்து பிரெக்னண்டா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அந்த நிலைமை இருந்தது. இப்ப வந்து அது தேவை கிடையாது. நம்ம வீட்டின் அருகாமையில் என்ன ஒரு ஃபார்மசி இருந்தாலும் அங்க வந்துட்டு உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் ரொம்ப சுலபமாவே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் ஏர்லி மார்னிங் யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த கார்டில் ஒரு சின்ன வெல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள 2 டிராப் உள்ள விடணும். இதை உள்ள விட்ட உடனே கொஞ்ச நேரத்துல எல்லாம் நீங்க வந்து அந்த டெஸ்ட்டை இன்டர்பிரேட் பண்ணணும். இப்ப அந்த கார்ட் டெஸ்ட்ல சிடி அப்படின்னு 2 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதுல வந்து 2 லைன் வந்துருச்சு, யூரினை உள்ள போட்ட உடனே 2 லைன் வந்துருச்சு அப்படின்னா பிரெக்னன்சி கன்ஃபர்ம் ஆயிடுச்சு. வேற இப்ப வந்து 2 சிடி ரெண்டு இடத்துலயுமே ஒண்ணுமே லைன் வரல அப்படின்னா அந்த கார்டு வந்து கரெக்டா இல்ல, இட் இஸ் இன்வேலிட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப வந்து இப்ப ஒரே ஒரு கோடு அப்படிதான் வருது, வெறும் வந்து கண்ட்ரோல்ல மட்டும்தான் வருது, டெஸ்ட்ல வரல அப்படின்னாக்கா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் நீங்க வந்து கார்டை ப்ரிடிக்ட் பண்ணணும். இது இல்லாம சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குமே, ஆனால் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் காமிக்கும், ஒரு 3-4 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறச்ச பாசிட்டிவும் காமிக்க வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க உங்க டாக்டரை போய் பார்க்கணும். இப்ப யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல சரியா தெரியாதது கூட பிளட் டெஸ்ட் பண்ணா தெரிய வரும். அதாவது பிளட் டெஸ்ட் வந்து சீரம் பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, உங்க டாக்டரை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுல வந்து உங்களுக்கு பிரெக்னன்சி இருக்கா அப்படின்றது தெரிய வந்துடும். சப்போஸ் ஒரு சிலருக்கு ஒரு லைட் ப்ளீடிங் மாதிரி ஆகலாம், பட் இருந்தாலும் பிரெக்னன்சி இருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு கோ மீட் யுவர் டாக்டர், அவங்க வந்து இந்த மாதிரி பிளட் டெஸ்டோ ஸ்கேனோ அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்போ பிரெக்னன்சியா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.